திருவண்ணாமலை ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க திருட்டு டாடா சுமோ பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை ஏடிஎம்மில் கொள்ளையடிப்பதற்காக திருட்டு டாடா சுமோவை கொள்ளையர்கள் பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹரியானாவிலிருந்து ஆந்திரா வந்து திருப்பதியில் டாடா சுமோவை திருடியிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க திருட்டு டாடா சுமோவை பயன்படுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹரியானாவிலிருந்து ஆந்திரா வந்து திருப்பதியில் டாடா சுமோவை திருடியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க திருட்டு டாடா சுமோவை கொள்ளையர்கள் பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருப்பதியில் டாடா சுமோவை கொள்ளையர்கள் திருடியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் அடுத்தடுத்து 4 ஏடிஎம்களில் 80 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 9 தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக கொள்ளையர்களை தேடி வந்த நிலையில் நேற்றைய தினம் ஹாரிஃப் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் மேலும் ஒரு கொள்ளையன் சிக்கியிருக்கிறான். அப்சத் கான் என்ற கொள்ளையன் சிக்கியிருக்கிறான். அவரையும் காவல்துறையினர் ஹரியானாவில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மேலும் ஒரு தகவலாக திருவண்ணாமலை ஏடிஎம்மில் கொள்ளையடிக்கப்பட்ட வாகனம் திருட்டு டாடா சுமோ என்பது தெரிய வந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க திருட்டு டாடா சுமோவை பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹரியானாவிலிருந்து ஆந்திரா வந்து திருப்பதியில் டாடா சுமோவை திருடிவிட்டு அந்த திருடப்பட்ட டாடா சுமோவுடன் திருவண்ணாமலை வந்து ஏடிஎம்களில் கொள்ளையடித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருவண்ணாமலை ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க திருட்டு டாடா சுமோ பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹரியானாவிலிருந்து ஆந்திரா வந்து திருப்பதியில் டாடா சுமோவை திருடப்பட்ட டாடா சுமோவுடன் திருவண்ணாமலை வந்து ஏடிஎம்களில் கொள்ளையர்கள் கொள்ளையடித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். சுதர்ஷன், விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலையில நடந்த இந்த ஏடிஎம் கொள்ளையில கொள்ளையர்கள் பயன்படுத்திய கார் வந்து ஒரு திருட்டு கார் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்த கார் வந்து திருப்பதியில திருடப்பட்டிருக்கிறது. கொள்ளையர்கள் ஹரியானால இருந்து நேரடியாக திருப்பதி வந்து ஆந்திராவிற்கு வந்து ஆந்திரால திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு காரை திருடி இருக்கிறார்கள். அந்த டாடா சுமோ காரை திருடி அதன் பிறகு அந்த கார் மூலியமாக தான் திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஏடிஎம்களை வந்து கொள்ளையடித்து அதிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். இந்த கார் வந்து திருடப்பட்ட கார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளையில பயன்படுத்திய கார் வந்து திருப்பதியில திருடப்பட்ட கார் என்ற தெரிய வந்திருக்கிறது. அங்கு வந்து இந்த காருடைய உரிமையாளர் திருப்பதியில வந்து காரோட உரிமையாளர் அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில அந்த கார் திருடப்பட்டிருக்கான எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கிறது. அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் அந்த கார் திருடப்பட்ட கார் என்று தெரிய வந்திருக்கிறது. என்னைக்கு திருடுறாங்களோ அன்னைக்கு திருப்பதியில திருடுறாங்களோ அன்னைக்கே இந்த கொள்ளையர்கள் கார் மூலியமாக திருவண்ணாமலை வந்து அங்க இருக்கக்கூடிய ஏடிஎம்களை வந்து கொள்ளையடித்து சென்று ஏடிஎம் கொள்ளையடித்து அதுல இருந்த பணத்தையும் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த கார் வந்து கரெக்டா சரியாக திருப்பதியில் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது. போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.